கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மூலமாக உயர் தொழில்நுட்ப மருத்துவ உபகரணங்கள் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வழங்கிய நிகழ்ச்சி ₹25.5 லட்சம் 25,50,000 உள்ள மதிப்புள்ள இந்த உபகரணங்களும் மேலும் சட்டமன்ற நிதி உறுப்பினமாக அதாவது குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினர் நவீன காணொலி காட்சி வசதியுடன் கூடிய சுகார பேரிடர் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை 5.5 லட்சம் மதிப்பீட்டில் திறக்கக்கூடிய மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர நிகழ்ச்சி அதே போல் என்எல்சி சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக இங்கே உள்ள நோயாளிகளை மருந்து கட்டிடத்துக்கு அழைத்து செல்வதற்கு அவர்களை பேட்டரி கார் ஒன்று ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அது அந்த காரையும் பேட்டரி காரையும் துவக்கி வைத்திருக்கிறோம். ஆகிய இந்த மருத்துவ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக குறிப்பிட்ட தொகை வழங்க வேண்டும் என்று முதல்வர் அறிவுறுத்த அடிப்படையில் இது என்னுடைய சட்டமன்ற தொழில் மேம்பாட்டு மூலமாக இது கட்டிடம் இந்த மருத்துவமனையும் மேம்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து 47 லட்சம் மாநகராட்சிக்கு நிதியாக ஒதுக்கியிருக்காங்க, அந்த நிதி எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. தெரியல சார். இப்போ மாநகராட்சியில் எப்போ சார் குப்பை கடங்களாக அமைப்பாங்க? நகரமே இப்போ வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது. குப்பை கடங்களை அமைச்சு அகற்றியுள்ள பணிகளை மாநகராட்சி மேயர் துணை மேயர் அந்த உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆட்டோமேட்டிக் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு புதிய இடம் அதை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு இடம் அருகில் உள்ள இடங்களை தேர்வு செய்வதற்கு அரசுடைய புறம்போக்கு கிட்டத்தட்ட 50 ஏக்கர் அளவிற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில சிக்கல்கள் அது ஒரு சட்ட நடவடிக்கை அடிக்கடி எடுக்கப்பட்டு அது கையகப்படுத்தப்பட்டு அது பண்ணும்போது அது நல்ல ஒரு கடங்கு மக்கும் குப்பை மக்கா குப்பை என்ற தரம் பிரித்து அதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகப்படுது. இது 10 ஆண்டு காலம் இது முடக்கப்படாமல் இருந்தப்போ அப்போது யாரும் கேட்கக்கூடிய ஒரு திராணி இல்லாமல் இருந்த காரணத்தால் அது கேட்கக்கூடிய மக்களுடைய உணவுகளை இந்த 10 ஆண்டு காலம் இந்த காலத்தில் இப்போது சட்டம் இங்கே மாநகராட்சி தேர்தல் நடந்து இப்போது எடுத்து மாநகராட்சி மேயர் மற்றும் மேயர் துணை மேயர் மற்றும் உறுப்பினர்கள் அரசு துறை அதாவது மாவட்ட ஆட்சியர் முயற்சியில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து தேவையில்லாமல் இது போன்ற செய்திகளை பரப்புவது உணவுகளை கேட்காத இந்த 10 ஆண்டு காலம் இந்த காலத்தில் இப்போது சட்டம் இங்கே மாநகராட்சி தேர்தல் நடந்து இப்போது எடுத்து மாநகராட்சி மேயர் மற்றும் மேயர் துணை மேயர் மற்றும் உறுப்பினர்கள் அரசு துறை அதாவது மாவட்ட ஆட்சியர் முயற்சியில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து தேவையில்லாமல் இது போன்ற செய்திகளை பரப்புவது நல்லதில்லை. இது கடந்த காலத்தில் இது போன்ற குப்பைகள் வந்து இன்னும் மேடுமேடாக இருந்தது. குப்பைகள் மேடுமேடாக இருந்த நகராட்சி எங்கப்பட்ட நாற்றம் இதை அப்புறப்படுத்தும் 1 ஆண்டு காலத்தை ஜீப் பூம்பாவால் பார்க்க முடியாது. அது பார்க்க முடியாது. இப்போ அது ஒரு காலம் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் இதுக்குரிய ஒரு சாதாரண வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு சாக்கடை கட்டினாவே அது 1 மாதம் காலம். ஆக பொதுவாக இப்போ சீரமைக்கப்பட்டு 7 கிலோமீட்டர் அளவுக்கு சாக்கடை வழி இப்போ அது துரிதப்படுத்தி அதை முடிக்க வேண்டும். மழை காலம் தொடங்குவதற்கு முன்பாக இதை முடிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிச்சோம். அதே போல் வார வாரமாக ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு நகரிலும் கழிவு நீர்களை தரம் குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று தீர்மானித்து முதல்வர்களை துவங்கி வைத்திருக்காங்க. ஆக வார வாரம் அந்த நகரமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற மேயர் மாநகராட்சி மேயர் துணை மேயர் எல்லோரும் அங்கே அதிகாரிகள் மாவட்ட அங்கே அதிகாரிகள் உட்பட்டு இது செய்யப்படுகிறது. நானே வருவேன். பக்கத்து மாவட்டத்தில் போய் விவசாயிகள் உரம் வாங்கிட்டு வர ஒரு குற்றச்சாட்டு இங்கே வச்சுருக்காங்க. கடலூரில் அதே நீ வாங்குறியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.